குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஒருத்தர் வந்து உட்கார்ந்து ரொம்ப ஒரு வெகு சிந்தனை லைஃப்பில் வந்து, என்னடா அது எப்போ பார்த்தாலும் இப்படியே இருந்துட்டுருக்கு, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், ஒரு இடத்துல ஒரு சித்தர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சித்தரை சந்திக்க போகிறார். அந்த சித்தரை சந்திக்க போகும்பொழுது அந்த சித்தர் என்ன பண்ணுறார், அப்படியே இங்கே அங்கே நடந்துகிட்டே இருப்பாராம். இந்த சித்தர் பார்க்கவே மாட்டார், அப்படி பார்த்து பேசிவிட்டு அவருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்போது சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே நடக்கிறார். அவரும் சிகரெட் இப்படி குடிச்சுட்டே இருக்கார். அவர் பின்னாடியே நடக்கிறார். பின்னாடியே நடந்தபோது ஒரு இடத்துல இந்த மண் செஞ்சுட்டு இருக்கா, ஒரு பானை செஞ்சுட்டு இருக்கா, அந்த பானை செய்கிற இடத்துல போய் அப்படி உட்காந்துட்டார். அப்போது சாமி, இவர் உட்காந்து என் வாழ்க்கையில் ரொம்ப வறட்சியாக இருந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக போயின்னு இருக்குது, பணம் பத்துறதில்ல, வீட்டில் மதிக்கிறது இல்லை, இப்படியாகிறது அப்படியாகிறதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறார். ஒரே வறட்சி தான் மிச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் அந்த மண் செய்கிறதையே பார்த்துட்டு இவரும் எப்பயாவது இவரை பார்ப்பாரா அப்படின்னு தோணுத்தான். டக்குன்னு இவரை பார்த்ததுக்கப்புறம் இப்படின்னு சொன்னால் அந்த பானையை செஞ்சாராம். ஆமாம் சாமி, பானை. திருப்பியும் பார்த்துட்டு அப்படியே பேசாமல் இருந்துட்டார். அந்த பானையவே பார்த்துருந்தாராம். அப்போது அவர் வந்து கூட இருக்கிறவர்கிட்ட, சார் இந்த மாதிரி நான் சித்தர்கிட்ட பார்த்தேன், அவர் என்னை பார்த்துட்டு இந்த பானையை காமிச்சு திருப்பி என்ன பார்க்குறாரு, திருப்பி பானையை காமிச்சு என்ன பார்த்துட்ருக்காரு, சார் என்ன சார் சொல்ல வர்றார், நீங்கள் என்ன கேட்டீங்க அவர்கிட்ட, என் வாழ்க்கையில் பெரிய வறட்சியாக இருக்குதுன்னு கேட்டேன். ஆமாம் சார், சாதாரண மண் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 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 வரன் இருந்துட்டுருக்கோம், அதில் கொஞ்சம் ஜலத்தை ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் மண் என்ன ஆகும், குலையும், அதை அழகாக என்ன பண்ணலாம், வடிவமைக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் அப்படிங்கிற ஒரு பக்தியை கொண்டு போய் நீங்கள் அதில் சேர்த்திங்கன்னா போதும், வறட்சி உங்களுக்கு தீர்ந்துடும், உங்களுடைய அன்பு பக்தி ஒரு புதிய யோசனை, புதிய கொள்கை, புதிய விஷயங்களை, புதியதொரு சிந்தனையை வாழ்க்கையில் ஜெயிப்பேங்கிற சிந்தனையும் கலந்து பாருங்கள், இந்த வறட்சி போய் நல்லது ஏற்படும். அதை தான் சித்தர் வந்து அப்படி பரிபாஷையில் சொல்லிகிட்டு இருக்கார். சார் இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டோன்னே, அடடா இது தெரியாமல் போயிடுது. அப்போ பாசிட்டிவ் திங்கிங், எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங், நல்லதை நினச்சி பாசிட்டிவாக நம்ம நினச்சோம்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். எப்போவுமே இருக்கிற நெகட்டிவாக நெகட்டிவாக சிந்தனை பண்ணிகிட்டே இருக்க அதனுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக தான் வந்துட்டுருக்கும். பாசிட்டிவ் சிந்தனை எடுக்க எடுக்க அதனுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாகவே வந்துட்டுருக்கும் இல்லையா. ஆஹா, இது நமக்கு தெரியாமல் போச்சே, நம்ம இனிமேல் பாசிட்டிவாக சிந்தனை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் வந்து போனார். அவர் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறாராம். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு என்ன புரிஞ்சது, ஒரு பாசிட்டிவான விஷயத்தினுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும், ஒரு நெகட்டிவான விஷயத்தினுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் ஆகும்.